தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி என்னோட பேர் தினேஷ் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி அப்படின்னா என்ன நம்ம நார்மல் நிஃப்டிக்கும் எஸ்ஜிஎக்ஸ் நிப்டிக்கும் என்ன வித்தியாசம் என்ன சம்பந்தம் ஏன் எல்லாருமே இந்த எக்ஸிஎக்ஸ் நிப்டியை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பேஜுக்கு போகும் அதில் உங்கள் நேம் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பத்து ரூபாய் இருந்தால் போதும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த எஸ் பத்தி ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்கலாம் இப்போ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே ரெண்டு விதமான இருக்குது இருக்கு என்எஸ்சி இன்னொன்று பிஎஸ்சி என்எஸ்சி அப்படிங்கிறது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க பிஎஸ்சி அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்தியாவில் உள்ளவங்க இந்த என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி இது ரெண்டுலேயும் தான் உங்களால் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கவோ விற்கவோ ட்ரேட் பண்ணவோ முடியும் அதாவது நீங்கள் என்எஸ்சிலையும் ஷேரை வாங்கிக்கலாம் இல்லை பிஎஸ்சிலையும் வாங்கிக்கலாம் இல்லை என்எஸ்சியில் வாங்கிட்டு கூட பிஎஸ்சியில் விற்கலாம் இல்லை பிஎஸ்சியில் வாங்கிட்டு என்ன என்எஸ்சியில் கூட நீங்கள் விற்கலாம் அதாவது இந்தியாவில் உள்ளவங்க இந்த ரெண்டு விதமான எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணிக்க முடியும் இதுவே சிங்கப்பூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிங்கப்பூரில் உள்ள மக்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக அங்கே சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் எஸ்ஜிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஸ்ஜிஎக்ஸில் தான் சிங்கப்பூரில் உள்ளவங்க எல்லாருமே ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறது விற்கிறது ட்ரேட் பண்ணுறது எல்லாமே இந்த எஸ்ஜிஎக்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க இந்தியாவில் உள்ள என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் முக்கியமாக கவனிக்கப்படுறது நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் இல்ல டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பங்குச்சந்தை நிஃப்டி நூறு புள்ளிகள் சரிவடைந்தது தேசிய பங்குச்சந்தை சென்செக்ஸ் வந்து ஐநூறு புள்ளிகள் சரிவடைந்தது இல்லை ஐநூறு புள்ளிகள் ஏற்றம் காண்றிருக்கு அப்படின்னு நம்ம நியூஸ் பேப்பரில் படிப்போம் இல்லை டிவி எல்லாத்துலேயுமே கேட்டிருப்போம் ஸோ இதோட மீ அர்த்த எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்எஸ்சி அப்படின்னா என்எஸ்சியில் பல இண்டெக்ஸஸ் இருக்குது அதில் ஒரு இண்டெக்ஸ் தான் நிஃப்டி ஃபிஃப்டி அதாவது என்எஸ்சியில் ட்ரேட் ஆகிற மொத்த கம்பெனியோட ஸ்டாக் லிஸ்ட்டில் டாப் ஃபிஃப்டி கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணி அந்த ஃபிஃப்டி கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த நிஃப்டி ஃபிஃப்டி இந்த நிஃப்டி ஃபிஃப்டியை தான் இந்திய பங்கு சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சென்செக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்செக்ஸ்னால் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதில் ட்ரேட் ஆகிற மொத்த கம்பெனியில் டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸை செலக்ட் பண்ணி அந்த டாப் ஹண்ட்ரட் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த வந்து சென்செக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்தியாவில் உள்ள கம்பெனி எல்லாத்துலேயுமே இந்த நிஃப்டி மற்றும் சென்செக்ஸை வச்சு நம்மளால் வந்து ஒரு கணிச்சிட முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே சிங்கப்பூரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எப்படி நம்ம வந்து என்எஸ்சிக்கு வந்து நிஃப்டி பிஎஸ்சிக்கு வந்து சென்செக்ஸ் இருக்குது அதே போல் சிங்கப்பூரில் வந்து ஸ்ட்ரெயிட்ஸ் டைம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எஸ்டிஐ அங்கே உள்ளவங்க மெயினாக இந்த எஸ்டி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம எப்படி நிஃப்டி வந்து மேலே போகுதா கீழே போகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர் சூஸ் பண்ணுவோம் அதே போல் சிங்கப்பூரில் உள்ளவங்க இந்த எஸ்டிஐயை வச்சு சூஸ் பண்ணுவாங்க அந்த எஸ்டிஐ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் உள்ள டாப் முப்பது கம்பெனியை சூஸ் பண்ணி அந்த முப்பது கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த ஸ்டேட்ஸ் டைம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ உங்களுக்கு எஸ்ஜிஎக்ஸ் மற்றும் நிஃப்டி அப்படின்னா என்னென்னு தனித்தனியாக உங்களுக்கு வந்து பொருள் கிடச்சிருக்கும் இப்போ வாங்க நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அப்படிங்கிறது என்எஸ்சி இருக்கில்ல நம்ம இந்தியாவில் உள்ள என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிக்கோட இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி இந்த நிஃப்டியோட டெரிவேட்டிவ் டெரிவேட்டிவ்னா பர்டிகுலராக ஃபியூச்சர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இந்த டெரிவேட்டிவோட இந்த ஃபியூச்சர்ஸ் மட்டும் சிங்கப்பூரில் உள்ள அந்த சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும் இதுக்கு தான் இது ஜிஎஸ்டிஎக்ஸ் நிஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ரெண்டு விதமான கொஷின் வரும் ஒன்று ஏன் நம்ம பர்டிகுலராக சிங்கப்பூர் கண்ட்ரியை சூஸ் பண்ணுறோம் அமெரிக்காவில் அமெரிக்க நிஃப்டி இல்லைனா வந்து சீனாலோ இல்லைனா ஜப்பான்லேயோ இல்லை நாஸ்கோ நிஃப்டி அப்படின்னு வேறு விதமான கண்ட்ரியை நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம்ல ஏன் நம்ம பர்டிகுலராக சிங்கப்பூரை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ரெண்டாவது நம்ம நிஃப்டியோட ஃப்யூச்சர்ஸ் போய் அங்கே ட்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறீங்களே அதோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு இந்த ரெண்டு விதமான கொஷின் உங்களுக்கு வரும் இந்த ரெண்டு விதமான கொஷினை நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம் ஏன் சிங்கப்பூரை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவும் சிங்கப்பூரும் சேம் கண்டினென்ட் அதாவது ஒரே கண்டத்தில் அமைஞ்சிருக்கு ஆஃப்டர் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இந்தியாவோட எக்கனாமியில் ஏற்படுற இம்பேக்டும் சிங்கப்பூரோட எக்கனாமியில் ஏற்படுற இம்பேக்டும் ஒரே சமநிலையில் இருக்கிறதுனால அங்கே ஏற்படுற இம்பேக்ட் வந்து இங்கே வந்து இந்தியாவில் பிரதிபலிக்கும் இங்கே இந்தியாவில் வந்து எக்கனாமியில் ஏற்படுற இம்பேக்ட் வந்து அங்கே வந்து சிங்கப்பூரில் பிரதிபலிக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் சிங்கப்பூரை சூஸ் பண்ணுறாங்க இந்த சிங்கப்பூரில் நம்மளோட நிஃப்டி அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து ட்ரேட் ஆகுதுல்ல அந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டின்னு சொல்கிறாங்கல்ல இதனால என்ன பெனிஃபிட்ஸ் இல்லை என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மணி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது பெரும்பாலான பேர் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஃபாரின் கண்ட்ரியில் உள்ள சாதாரண மக்கள் ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல அவங்களால் நம்மளால் டேரெக்டாக வந்து என்எஸ்சிலோ இல்லை பிஎஸ்சிலையோ அவங்களால ட்ரேட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி எல்லாமே ட்ரேட் ஆகிறது நம்ம இந்தியன் ருபீஸ் இருக்குல்ல அதில் தான் ட்ரேட் இருக்கு இதுவே சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே நம்மளோட நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து ட்ரேட் ஆகும்போது டாலர்ஸில் ட்ரேட் ஆகும் அந்த டாலர்ஸில் ட்ரேட் பண்ணுறதுனால வெளிநாட்டில் உள்ளவங்க அதாவது வேர்ல்டில் வேறங்க இருந்தாலும் அவங்க வந்து என்னன்னா நம்மளோட நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து வாங்க முடியும் விற்க முடியும் அவங்க நம்ம டேரெக்டாக வந்து என்எஸ்சிலோ பிஎஸ்சிலோ வாங்க முடியாது ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் அதாவது வேர்ல்டில் உள்ளவங்க மற்றவங்களும் நம்ம வந்து நிஃப்டியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிட் ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் இப்போ நீ சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது தெரியுங்களா நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அது ஓப்பனிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எட்டு மணிக்கு ஓப்பன் ஆகும் அதாவது அவங்க டைம் இதுவே நம்ம டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஆறரைக்கு ஓப்பன் ஆகிரும் நைட்டு பதினொன்றரைக்கு தான் முடியும் இப்போ நம்மளோட மார்க்கெட் வந்து என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது மணிக்கு ப்ரீ ஓப்பனும் ஒம்பது ஹாலுக்கு நார்மல் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஈவினிங் வந்து த்ரீ தேர்ட்டி வரையும் ரன் ஆகும் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறரை மணி நேரம் சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மட்டும்தான் ரன்னிங் இருக்கும் ஆனால் சிங்கப்பூர் நிஃப்டி பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு மணி நேரம் வந்து என்னென்னா அது வந்து ரன்னிங்கில் இருக்கும் ஸோ இது நமக்கு ஒரு மிகப்பெரிய நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம இந்தியாவில் எக்கனாமியில் ஏற்படுற இம்பாக்ட் எல்லாமே நம்மளோட மார்க்கெட் ஆஃப் ஆகியிருக்கும் போது டேரெக்டாக வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில் அதோட இம்பேக்ட் வந்து தெரியும் ஸோ நம்ம வந்து நம்ம மார்க்கெட் ஆஃபில் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து ஆன்ல இருந்தால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகுமோ அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில் வந்து அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதனால தான் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாருமே இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதாவது நம்மளோட மார்க்கெட் வந்து ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கு முடிஞ்சிட்டு மறுநாள் காலையில் ஒம்பது மணிக்கு ஓப்பன் ஆகுது இல்லை அப்போ ஓப்பன் ஆகும்போது உள்ள ப்ரைஸும் இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நைட்டு ஃபுல்லாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இதோட ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும் ஒரு மேக்ஸிமம் இல்லைனா மினிமம் வந்து என்ன ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பாயிண்ட்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா சேமாக தான் இருக்கும் ஸோ இதை வந்து நமக்கு ஒரு ஒரு இன்டிமேஷன் அப்படின்னு பெல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது அதாவது இப்போ நம்ம காலையில் ஆறரைக்கே நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகும் அதாவது நம்மளோட நிஃப்டி வந்து எவ்வளோ ஓப்பனாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை வச்சு நம்மளால் காலையில் ஆறரைக்கே நம்மளால் வந்து ப்ரிடிக் பண்ண முடியும் ஸோ இதை ப்ரிடிக் பண்ணுறது மூலியமாக இன்றைக்கி நம்ம எந்த கம்பெனியோட ஷேரை வாங்கலாம் இல்லை நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கிறத நம்ம இன்றைக்கி செல் பண்ணலாமா அப்படிங்கிற முடிவை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே அவங்களால் எடுக்க முடியும் ரெண்டாவது டவுட் என்எஸ்சியோட டெரிவேட்டிவ்ஸ் மட்டும் அங்கே ட்ரேட் ஆகும்னு சொல்கிறீங்களே அதோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் உள்ள என்எஸ்சி அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கீழே ஆயிரக்கணக்கான கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஆயிரக்கணக்கான கம்பெனியோட ஈக்விட்டியோ இல்லை ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸோ எதுவுமே அங்கே ட்ரேட் ஆகாது என்எஸ்சியில் உள்ள அந்த நிஃப்டி இண்டெக்ஸ் இருக்குல்ல நிஃப்டி இதோட டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் அங்கே சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும் இதுக்கு தான் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே இந்தியாவில் உள்ள ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஈக்விட்டியோ இல்லை ஆப்ஷனோ ஃபியூச்சர்ஸ் எதுவுமே சிங்கப்பூர் அங்கே வந்து சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகாது ஒன்லி இண்டெக்ஸுன்னு சொல்லக்கூடிய நிஃப்டியோட ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் அங்கே ட்ரேடாகும் அதுக்கு தான் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை தான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வாங்குவாங்க விற்பாங்க ட்ரேட் பண்ணுவாங்க ஓகே ஃபைனலாக இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை நம்ம எங்கே பார்க்கறது வாட்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மணி கண்ட்ரோல் இன்வெஸ்டிங் டாட் காம் எக்கனாமிக் டைம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும் அப்படியே இல்லைனாலும் கூகுளில் போயிட்டு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியோட லைவ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னாவே நிறையா வெப்சைட் இதுக்குன்னே அவைலபிளாக இருக்குது அந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில் நம்ம ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க ஸோ இந்த சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் நம்ம இந்தியாவில் உள்ள டிமேட் அக்கௌண்ட்டை வச்சு சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ண முடியாது அதுக்குன்னு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலியமாக தான் சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ண முடியும் நம்ம நார்மலாக நம்ம இந்தியாவில் உள்ள டிமேட் அக்கௌண்ட்டை வச்சு நம்மளால் அங்கே ட்ரேட் பண்ண முடியாது ஸோ இதுவும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலேருந்து எஸ்டிஎக்ஸ் நிஃப்டியை பற்றி உங்களுக்கு ஓரளவு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு ஜெரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன் மறக்காம இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வேணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள உள்ளல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் எலபுட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம்